procedure panna marnale, her blood vessels were reconstructed with laser. Next day waiting pettanga. Today it's almost ethana nachu 1 week acha. Wednesday apo no Friday. So we're about 5 to 6 days now. So I think she will be able to answer. She's a senior nurse, and her son is a doctor. So a medically well informed patient. So neenga edavadhu kelvi irundha kekkala neenga edha solrana ungala anubhavatha solunga. வந்து வெள்ளூரில் சார், நேற்று வெள்ளூர் சார், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கேன். எனக்கு ஒரு 10 டேஸாக ஒரு 15 டேஸாகவே எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எடுத்துட்டு இசிஜி எப்போல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் சார் வந்து அப்ரோச் பண்ணோம். அவர் உடனே இன்னும் ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நல்லா பண்ணாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்துருந்தாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் ஹேவிங் செஸ்ட் பெயின் ஃபார் லாஸ்ட் 10 டேஸ். ஸோ வி கேம் ஹியர் ஆஃப்டர் திங்கிங் ஆல் ஆஃப் இட் அண்ட் வி அப்ரோச் டாக்டர் கோபால் முருகன் சார் அண்ட் ஹி செட் வி ஷுட் டு அன் ஆஞ்சியோகிராம். அண்ட் தென் ஆஃப்டர் தி ஆஞ்சியோகிராம் தேர் வாஸ் சிக்னிஃபிகண்ட் பிளாக் அண்ட் வி ஆர் அட்வைஸ் அபவுட் இட். And sir said it is most preferably we should go for CABG, but due to the comorbidities she will not be able to handle such stress. So then he advised us what was the best, and he said angioplasty was much more better. So actually we were planned for PTCA, that is percutaneous transseminal coronary angiography. Then after 2 days he called us back and he said that இந்த மாதிரி நாங்கள் பெருசாக எதுவும் யோசிக்கல. ஸோ நாங்கள் உடனே ஓகே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. ஸோ சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அடிஷ்னலாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணோன்னு நாங்கள் ஓகே சொல்லி இப்போதைக்கு அம்மா வந்துட்டு 5 to 6 டேஸ் ஆச்சு. ஸோ ஃப்ரைடே பண்ணாங்க, லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு 5 to 6 டேஸ் ஆச்சு. ஷி வாஸ் டிஸ்சார்ஜ் நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் குட் அண்ட் இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. வந்து ரைட் த மெயின் வெசல் தட் சப்ளைஸ் தி என்டையர் ஹார்ட். ஸோ அது ஒன்று இருந்தாலும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தட்ஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் வெசல் தட் இஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் காசு சொல்கிறேன் டாக்டர், திஸ் டெக்னாலஜி வாஸ் தேர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி, வை இந்தியா டுக் தட் மச் டைம் டு அப்ரூவ் ஃபார் திஸ் டெக்னாலஜி? ஐ திங்க் ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே ஆர் மேனுஃபேக்சர். இன்னைக்கு ஸ்ரீதர் மேம் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரியில் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட், அந்த கண்ட்ரியில் இட்ஸ் அவைலபிள் இமீடியட்லி, அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இட் இமீடியட்லி, அது உடனே கிடைக்குது. இப்போ நம்ம ஊரில் பண்ணுற சாப்பாடு டிஷ்ஷஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகுதுல்ல. தே நெவர் ஹேட் பிரியாணி 30-40 இயர்ஸ் அகோ, பட் நம்ம மேபி டூயிங் இட் ஃபார் அ லாங் டைம். இந்த கண்ட்ரியில் நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகுது. அதே மாதிரி அங்கே பியாண்ட் டவுட் டு பி சேஃப் ஃபார் பேஷண்ட், யூஸ்வலாக எஃப்டிஏ அப்ரூவ் எடுக்கணும், பல ட்ரையல்ஸ் பண்ணிக்கணும், நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கண்ட்ரியில் தயார், அதாவது நம்ம கண்ட்ரியில் உருவாகாத தெரப்பி செஞ்சு உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசிஜிஐ ரூல்ஸ் ஆர். அந்த ரூல்ஸ்லாம் தாண்டி தென் அந்த கம்பெனி ஹேஸ் டு மேனுஃபேக்சர் இனஃப் கேத்திட்டர்ஸ். ஏன்னா அந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது உலகத்துலேயே, ஒரு கம்பெனி தான் இருக்குது ஃபார் லேசர், ஃபார் த ஹார்ட் ஸ்பெக்ஷனிக்ஸ். இப்போ ஃபிலிப்ஸ் இஸ் த கம்பெனி. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கணும்ல. ஸோ தே மேனுஃபேக்சர் ஃபார் ஃபியூ கண்ட்ரீஸ் வேர் ரெடிமேட்ஸ் அவைலபிள், ப்ளஸ் காஸ்ட். நம்ம கண்ட்ரிஸ் ஹெல்த் காஸ்ட் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் அதர் கண்ட்ரிஸ் ஹெல்த் காஸ்ட் வேர் எவ்ரிடி இஸ் ஹையா. இங்கே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட், தட்ஸ் வை இட்ஸ் நாட் அவைலபிள் எவ்ரி வேர் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 4 சென்டர்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் மிஷின். எல்லாரும் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக யோசிச்சிங்கன்னா நோபடி வில் பை இட். ஹைபிரிட் ஓவர் அதே மாதிரி தான். ஐ திங்க் எவ்ரி டைம் ஓனர் சார் இங்கே இருக்காரு, நான் ஆஃபீஸுக்கு போனாலே ஐயோ எதிரும் என்ன கேட்க போகிறான்னு ஏதாவது ஒரு ஃபோர் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட், எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜிஸ் விச் இஸ் அவைலபிள் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், பட் நம்ம கண்ட்ரில இல்லையேன்ட்டு. ஏன்னா ஆஸ் அ கிளினிஷியன் ஐ எம் க்ரீடி ஃபார் ஹை அண்ட் டெக்னாலஜி, ஸோ தட் பேஷன்ஸ் கேன் கெட் த பெஸ்ட், தே கேன் கெட் அவுட் நெக்ஸ்ட் டே. அதே நம்ம கண்ட்ரில பண்ணக்கூடாதுன்னு ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்ட். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கருவிகள் வேணும், தே வெரி எக்ஸ்பென்சிவ். பட் தேங்க்ஃபுல்லி
இங்கே போய் பார்த்தோம் ஈவன் தோ இட்ஸ் நாட் அ வயபிள் பிஸ்னஸ் மாடல் ஃப்ரண்ட்லைன் ஓனர்ஸ் ஆர் த கிளினிஷியன்ஸ் ஏன்னா டெய்லி ஆப்ரேட் பண்ணுறவங்க இப்போ அரவிந்தன் சார் இருக்காரு டெய்லி இஸ் ஆப்ரேட்டிங் ஹீ நோஸ் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி பரவாயில்ல லெட் அஸ் ஸ்டார்ட் தட்ஸ் ஹவ் ஹைப்ரிட் ஓவர் வாஸ் ஸ்டார்டட் ஸோ இப்போ நாம் ஸ்டில் வி தர்ஸ் ஒன்லி ஒன் ஹைப்ரிட் ஓவர் வி கண்டினியூ டு ட்ரீட் ஸோ மெனி பேஷண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வி ரீப்ளேஸ் வால்வ்ஸ் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா லாஸ்ட் மந்த்ல ரீட் 99 இயர் ஓல்ட் மேன் வேல்வ் இன்னைக்கு மாதிரி நாலு பேர் போயிட்டார் ஹிஸ்டரி அண்ட் கேரளா டிரைவிங் அண்ட் டூயிங் எவ்ரி திங் இதெல்லாம் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் வி ஆர் ஹைப்ரிட் ஓவர் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதோட காஸ்ட் இங்கே வர்றதுக்கு நேரம் கவர்மெண்ட் அப்ரூவல் வரணும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மாடலில் பார்க்காம டூ த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ் அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் தானே முடியும் அதனால தான் எங்களுடைய பேஷண்ட்ஸ் எங்கள் எக்ஸ்பர்டீஸே வந்து ஃபிக்ஸிங் எவ்ரி திங் விதவுட் ஓப்பனிங் த செஸ்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு அட்ஜெண்ட் ஒரு கருவி தான் லேசர் அது பேஷண்ட் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு லேசரே கிடையாது ஸோ அதுதான் அந்த வீக் தான் வந்தது ஸோ ஐ தென் கால் தம் அப் கால் தம் அண்ட் செட்ஸ் லுக் வி ஹாவ் அ நியூ டெக்னாலஜி ஐ திங்க் யூ வில் பி அ வெரி குட் கேண்டிடேட் ஐ திங்க் ஐ கேன் கெட் அ வெரி குட் ரிசல்ட் உங்களுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான் காலகாலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த லேசர் மூலமாக என்னால் பண்ண முடியும் உங்களுக்கு ஓகேன்னு கேட்டுட்டு அவங்க அக்ரி பண்ணதுக்கப்புறம் தென் தே கேன் பீயிங் அ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா பட் தேங்க்ஃபுல்லி பிகாஸ் இட் வாஸ் மெடிக்கலி வெல் இன்ஃபார்ம்ட் பேஷண்ட்ஸ் வெளியில் people have this notion heart ratha kolaygalla open panita cure aayidum cure endra vaarthaiku edame kediyadu cure means ikkira normal heart enikkume varapodukku seyarkai mudhayila dhaan ratha oduthu kottu varum adha bypass aanalum seri angioplasty aanalum seri so seyarkai mudhayila iyarkiyana heart ku edhu pannalum naalaiki future or problem varum vaayppu irukku so there is no cure it's restoration of blood supply using artificial techniques these are very very important edhu pannalum lifelong surveillance venum edhu pannalum lifelong tablets eduthanum edhu pannalum future la or repeat procedure vara vaayppu irukku and the percentage vandu 8 to 10% edhu pannalum so very important information available idu kediyad therefore quality of life vaalkai tharam epdi better aagum quick ah panitte velila andrada valiki ponuna the least invasive option that is why I think if angioplasty is possible this should be done coming back to your question risk irkaya yes of course yeah it's a very powerful thing but idu varaikum panna ella angioplasty techniques ellame risk irukku and we have a drill sometimes you put a drill inside the coronary artery adhu risk irukku so adhe risk la idu pom idu varaikum panna angioplasty vida laser use pannadanal extra risk edhum kediyadhu if they are used by very trained teams need very very sophisticated trained teams and infrastructure to be able to do that safely so extra risk on the guys for over 15 years padanju varshama it's been used successfully I was a cardiologist in London for over 16 years where I have extensive experience in all this of course hybrid or like ramba experience adanal idella kondu varadha எங்கள் ஓனர்ஸை போயிட்டு நின்று கெஞ்சி கொடுத்தாடி அவங்களெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அது வாங்குறது இது வாங்குறது பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் தம் தேங்க்ஃபுல்லி தே பீன் வெரி கைண்ட் ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கண்ட்ரியில் முதல்ல லான்ச் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆல்சோ வாண்டட் டு லான்ச் இட் த்ரூ அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் தே வாண்டட் டு லான்ச் இட் ஒன்லி இன் ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இது எல்லாமே டிக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் டிக் பண்ணக்கூடிய ஒரு இடம் காவேரி ஹாஸ்பிட்டல் அமைஞ்சது தே ஹேவ் த பெஸ்ட் டீம்ஸ் அண்ட் தே ஹேவ் தி பெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஸோ அதனால இங்கே லான்ச் பண்ணுவோம் டிசிஜி அப்ரூவல் பண்ணி வி டிட் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் இந்தியா என்டையர் கண்ட்ரியில் இந்தியாவில் த ஃபர்ஸ்ட் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வாஸ் பெர்ஃபார்ம்ட் இன் மிஸ்டர் ரேவதி இங்கே தமிழ்நாட்டில் ஸோ காஸ்ட் வி டோன்ட் நோ இன்ஃபேக்ட் இட் வாஸ் டன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் மிஸ்டர் ரேவதி தேங்க்ஸ் டு டாக்டர் மணிவண்ணன் அண்ட் காவேரி இந்த செட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் பரவாயில்ல காசுலாம் கவலை பண்ணாதீங்க ஸோ ஐ திங்க் திஸ் ஆல் வெரி ஒரு கிளினிஷியன்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி என்ன வேணாலும் பண்ணீங்க கவலைப்படாதீங்க படத்தை பற்றி ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் டு தட் ஸோ வி டிட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வி டோன்ட் நோ ஐ திங்க் த கவர்மெண்ட் அண்ட் த கம்பெனிஸ் வில் செட் அ காஸ்ட் பட் வி திங்க் இட் வி ப்ராபப்ளி இன் த ரேஞ்ச் ஆஃப் அண்ட்ராய்டு ஆஞ்சியோபிளாஸ்டி விட
probably extra 2 lakhs extra. இன்சூரன்ஸ்ல இப்பதான் இந்தியாவுக்கே வந்திருக்கு. ஐ திங்க் கவர்மெண்ட் வெரி வென்ச்சுவலி நம்ம கவர்மெண்ட் எல்லாமே கொஞ்சமாக கொண்டு வந்துருவாங்க. வெரி ஏர்லி சார், வி ஆர் வே அஹெட். இந்த ஜேர்னி வில் கண்டினியூ ஃபார் அ வெரி லாங் டைம். முறையில் ரத்த ஓட்டத்தை நார்மல் படுத்த முடியும். சில பேஷண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி முடியாது, சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த நவீன கருவியாக, அதாவது இந்த லேசர் மூலமாக இந்த பேஷண்ட்ஸ்க்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் லேசர் மட்டும்தான் பெஸ்ட், அதாவது நிறைய கிளாட், அதாவது பிளட் கிளாட் நிறைய இருக்கிறவங்களுக்கு லேசர் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் பிளட் வெசல், லேசர் வந்து அந்த கிளாட்ஸ் வந்து அப்படியே வேப்பர் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அடுத்த சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டு, ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய ஸ்டென்ஸ் எல்லாம் திருப்பி பிளாக் ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் லேசர். ஆஞ்சியோபிளாஸ்டி லேசர் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் செக்மெண்ட், ரொம்ப டிஃபிகல்ட் ஆஞ்சியோபிளாஸ்டினா ஈஸியாக ஆக்கக்கூடிய ஒரு கருவி தான். ஸோ நத்திங் நியூ ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும், பட் ஒரு நியூ டெக்னாலஜி. இது இந்தியாவில் முதல் லேசர், கமர்ஷியல் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசிஜிஐ அப்ரூவ் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஃப்ரைடே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நெக்ஸ்ட் டே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் அது ஒரு அஃபீஷியல் லான்ச் பண்ணோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு லேசர் சென்டர். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை வந்து மக்கள் போய் ரீச் ஆனால் சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி இல்லாத வழியில் இன்றைக்கி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் ஒன் ஆர் டூ டேஸில் தான் கெட் பேக் டு நார்மல் லைஃப், இருந்து வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப கூட திரும்பக்கூடிய வெரி குவிக் செலவுகள். செலவுகள் நமக்கு தெரியாது, இப்போ தான் கமர்ஷியல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ வி திங்க் ப்ராபப்ளி த காஸ்ட் ஆஃப் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வில் பி 2 lakhs ஓவர் அண்ட் அபவ் ஸ்டாண்டர்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி. 2 lakhs எக்ஸ்ட்ரா. ஐ திங்க் நியூ டெக்னாலஜி எது வந்தாலும் எப்பயுமே காஸ்ட்லி தான் இருக்கும் என்னோட. யூஸ்வலி ஓவர் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சீப்பாகும் நினைக்கிறேன். அரசு மருத்துவமனையில் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் எந்த அரசு அஞ்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மிஷின் பார்த்தீங்க இல்லையா, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஹியூஜ் மிஷின். அது மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான டீம்ஸ் வேணும், அதுக்கு உண்டான எக்ஸ்பர்டீஸ் வேணும், அதில் சமையல் பண்ணக்கூடிய ப்ளஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால மோஸ்ட்லி இட்ஸ் பீன் இன்வெஸ்டட் பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஐ திங்க் கூடி சீக்கிரம் நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக இது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல் பேஷண்ட்ஸ். Thank you.